வெட்டுக்கிளி வந்து ஒரு கிட்டார் வாசிக்கிட்டே இருக்கும். இந்த எறும்பு என்ன பண்ணுன்னா தினம் போய் அரிசியை சேகரிச்சுக்கிட்டே வரும். இந்த வெட்டுக்கிளி வந்து வேலையே செய்யாது, ஜாலியாக உட்காந்து கிட்டார் வாசிக்கிட்டே இருக்கும். இந்த எறும்புகளுக்கெல்லாம் மழைக்காலம் வந்துடும். மழைக்காலம் வந்தோடனையும் இந்த வெட்டுக்கிளிக்கு ரொம்ப பசி ஏற்படும். இந்த எறும்பு சொல்லும், இந்த பார், இதுக்காக தான் உன்னை உழைக்க சொன்னேன். ஹார்ட் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் நம்ம சர்வே பண்ண முடியும். ஒழுங்காக ஹார்ட் ஒர்க் பண்ணோம், மழைக்காலம் வந்துருச்சு, இப்போ நீ பசியில் இருக்கு பார்த்தியா, நாங்கள்லாம் சேர்த்து வச்சோம், இப்போ சாப்பிட்றோம் பார்த்தியான்னு அதுக்கு அறிவுரை சொல்லியிருக்கு. கடைசியாக சொல்லிச்சு, இந்த பார், நான் அரிசி தூக்குறதுக்காக பிறக்கலை, நம்மளுடைய பர்பஸ் ஆஃப் லைஃப் இருக்கும்ல, நான் அரிசி தூக்குறதுக்காக பிறக்கலை, நான் பசியில் செத்தாலும் சரி கிட்டாரோடையே சாவுறேன். ஒரு நாள் ரெண்டு நாள் இந்த எறும்புகளுடைய தலைவன் வந்து சொல்கிறாங்க, எப்பா நீ நல்லா கிட்டார் வாசிக்கிறையா, நாங்கள் ஜென்ரலாக போய் வேலை பார்த்தோன்னா 11 அரிசி எடுப்போம் ஒரு நாளைக்கு, ஆனால் உன்னுடைய இசையை கேட்க கேட்க எங்களுக்குள்ளே ஒரு உற்சாகம் வருது, 11 அரிசி எடுக்கக்கூடிய நான் 15 அரிசி எடுத்துகிட்டு வரேன்ப்பா, 15 அரிசி எடுத்துகிட்டு வரேன்ப்பா, ரொம்ப தேங்க்ஸ் பான். இந்த வெட்டுக்கிளி சொல்லுது, 15 அரிசி எடுக்கிறீங்கல்ல, நீங்கள் 13 வச்சுக்கோங்க, ஒவ்வொருத்தரும் எனக்கு 2 கொடுத்துருங்க. இப்போ எல்லா எறும்புகளும் இந்த அக்ரிமெண்ட்டுக்கு ஒத்து வருது. இப்போ வெட்டுக்கிளி தினமும் கிட்டார் வாசிச்சுக்கிட்டே இருக்குது, எல்லா எறும்புகளும் அதுக்கு 2 அரிசிகள் கொடுத்துட்டே போகுது. இப்போ எறும்புகள் எல்லாம் ஒரு நாளைக்கு 13 அரிசிகளை சேகரிக்கிறது. இந்த கிராஸ் ஹாப்பருக்கு ஒரு நாளைக்கு 1000 அரிசிகள் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கிறது. கடின உழைப்பில் இருப்பவர்கள் 13 அரிசியை சேகரித்து கொண்டிருக்கிறார்கள். வெட்டுக்கிளியாய் தனக்கு பிடித்த விஷயங்களை செய்து கொண்டிருப்பவர்கள் 1000 அரிசிகளை எளிதாக சேகரித்து கொண்டிருக்கிறார்கள்.